தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் நண்பர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். சமீபத்தில் விஜயபாஸ்கரின் வீடு, அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது விஜயபாஸ்கரின் நண்பரான சுப்பிரமணியனின் நாமக்கல் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. கட்டட கான்ட்ராக்டரான இவர் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி கான்ட்ராக்ட் எடுக்கும் பணிகளை செய்து வருகிறார். இவர் விஜயபாஸ்கரின் மனைவி ரம்யாவின் கட்டுமான நிறுவனங்களில் பின்புலமாக இருந்து செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று மோகனூரில் உள்ள அவரது தோட்டத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் டிரைவர் மற்றும் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவின் கார் டிரைவர் ஆகியோர் மர்மமான முறையில் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். அதேபோன்று கான்ட்ராக்டர் சுப்பிரமணியம் மரணத்திலும் மர்மம் இருப்பதாகவும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.